நீட் JEE போன்ற தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து மத்திய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பெரியார் திடலில் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வினா வங்கி கையேடு தேர்வு அட்டவணை வெளியிடும் போது வழங்கப்படும் என்றும், பிப்ரவரி மாதத்தில் பள்ளி திறப்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். கோவிட் தொற்று காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் மின்னணு பதிவு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா அறிவுறுத்தியுள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் போலியோ சொட்டு மருந்து முகாமை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாவட்டத்தில் 5 வயதுக்குட்பட்ட 40,355 குழந்தைகள் பயனடையும் வகையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மத்திய எரிபொருள் அமைச்சகம் சார்பில் சேலத்தில் எரிபொருள் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பொதுமக்களிடம் ஆற்றல் சேமிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பசுமை மற்றும் தூய்மையான ஆற்றல் என்ற கருப்பொருளில் இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதனை சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடாச்சலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி சென்னையில் சைக்கிள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. சென்னை மணலி CPCL தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இன்று காலை தொடங்கிய இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் காமன்வெல்த் தடகள வீரர் சுரேஷ் சத்யா, திரைப்பட நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன், நடிகைகள் ஸ்ரீதிகா, திவ்யா கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் திரளான மாணவர்களும் இளைஞர்களும் பங்கேற்றனர். சென்னை ஹெரிட்டேஜ் மோட்டார் கிளப் சார்பில் பழமையான கார்கள் மற்றும் பைக்குகள் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. அப்பொழுது பழைய கார்களின் பேரணியை கவின் கே தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சி கே ரங்கநாதன் தொடங்கி வைத்தார். ஊர்வலமாக வந்த இந்த கார்கள் மாமல்லபுரத்தில் நிறைவடைந்தன. 1920 முதல் 1970 வரை தயாரிக்கப்பட்ட கார்கள் மற்றும் பைக்குகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. ஜம்மு காஷ்மீரில் வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட வனவிலங்குகளின் தோல் எலும்பு உள்ளிட்டவை அழிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் காவல்துறையினருடன் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது 8 பதப்படுத்தப்பட்ட சிறுத்தை தோல், சிறுத்தையின் நகங்கள், 38 கரடியின் உடல் பாகங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். விசாரணை முடிவுற்ற நிலையில் இவற்றை வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவினர் தீயிட்டு அழித்தனர். இந்தியாவில் உள்ள சட்லஜ் ஜல் வித்யுத் நிகம் நீர்மின் திட்ட நிறுவனத்திற்கு நேபாள அரசு விருது அளிக்க முடிவு செய்துள்ளது. நேபாள முதலீட்டு கழகம் சார்பில் அந்நாட்டின் பிரதமர் ஷர்மா ஒலி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த விருது குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விருது நீர்மின் திட்டத்தின் கட்டுமானம், செயல்பாடு மற்றும் பரிமாற்ற திறனுக்காக வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த திட்டத்தின்படி குறிப்பிட்ட காலத்திற்கு மானிய விலையில் நேபாளத்திற்கு மின்சாரத்தை இந்த நீர்மின் திட்ட நிர்வாகம் வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. Thank you.